இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இன் சர்ச் ஆஃப் டார்க் மேட்டர் அப்படின்னு ஹிந்து நியூஸ் அனலைசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆர்டிக்கல் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி யார்ட்டையாச்சும் கேட்டால் உடனே சொல்லுவாங்க, பிக் பேங் தியரி. ஒரு சின்ன ஆட்டம்ஸோடு வந்து இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெடித்து பர்ஸ்ட் ஆகி அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்குது, அதுதான் யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆமாவா? இப்போ நம்மளுக்கு யூனிவர்ஸில் தெரிஞ்சதெல்லாம் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். பிளானட்ஸு, மூணு, கேலக்ஸிஸ் நிறையா இருக்குது, இவ்வளோ தான் தெரியும். தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது யூனிவர்ஸில். அது நம்ம தெரிஞ்ச விஷயம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, லெஸ் தென் 5%, 5% தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. மற்றது எல்லாமே ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா, இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது, டார்க் எனர்ஜி அப்படின்றதும். இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி பற்றியெல்லாம் ஒருத்தவர் அவருடைய 1930s வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அப்போது யாரும் அதை நம்பலை. என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னா, கோமா கிளஸ்டர், கேலக்ஸி கிளஸ்டர் அப்படின்னு வந்து ஒன்று, அதாவது வந்து மெனி கேலக்ஸிஸ். கேலக்ஸி கிளஸ்டர்னால் என்னென்னா, மெனி கேலக்ஸிஸ் இருக்குது, அதில் வந்து கோமா கிளஸ்டர், கேலக்ஸி கிளஸ்டர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அப்படின்னும் வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றணும் அப்படின்னா அது வந்து மாஸ், இப்போது ரெண்டு குழந்தைங்க சுற்றிட்டு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பின் பண்ணி கை கோர்த்துட்டு சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பின் பண்ணிக்கிட்டு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கும் அதே ஏஜு, அதே வயசு, 10 பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற கை கோர்த்துட்டு சுற்றுற அதே அந்த பொண்ணுக்கும் அதே 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக சுற்றுவாங்க, ஓகேவா? இப்போ சப்போஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு 40 வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற பொண்ணு 10 இருந்துச்சு அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களோட மாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது இந்த பொண்ணு வந்து இவங்களை வந்து சுற்றிக்கிட்டே வருவாள், இவங்களை சுற்றிக்கிட்டே வருவாளே தவிர இவங்க வந்து சுத்த மாட்டாங்க. அதாவது வந்து சின்ன ஆப்ஜெக்ட் வந்து பெரிய ஆப்ஜெக்டை சுற்றிட்டு வரும். அதாவது மாஸ் அதிகமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மாஸ் கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து சுற்ற வைக்கும், தன்னை சுற்ற வைக்கும். இப்போ இதுதான் நடக்குது சன்னை பொறுத்த வரையிலும். சன்னோட மாஸ் வந்து கிராவிட்டி வந்து ஜாஸ்தி, அதனால தான் நம்மளுடைய பிளானட்ஸ் எல்லாம் வந்து சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு தெரியாதது என்ன அப்படின்னா, இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய சிங்கிள் லார்ஜஸ்ட், யூனிவர்ஸோடைய இருக்கிறதுலையே பெருசு அப்படின்னா டார்க் எனர்ஜி தாங்க. அதாவது வந்து 68%, தன்னோட 68% விஷயமும் யாராலையும் கண்ணால் பார்க்க முடியாது. அதாவது வந்து அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, டார்க் எனர்ஜி பொறுத்த வரையிலும் 68% இருக்குதுன்னு பார்க்குறோம். இது வந்து யூனிவர்ஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ண வைக்குது. இதுதான், இதனால தான் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு பிக் பேங் தியரிக்கு அப்புறம் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது, விரிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு காரணம் இந்த டார்க் எனர்ஜி தான் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. யார்? 19 ஒரு ஆஸ்ட்ரானமர், ஃபிரிட்ஸ் ஸ்விக்கி அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து இதனால தான் வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்குது, டார்க் எனர்ஜினால தான். 68% இருக்கிற அந்த டார்க் எனர்ஜி தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதாவது வந்து இப்போது நம்ம மரத்தடியில் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறோம், நமக்கு கீழே ஒரு நிழல் விழுது, ஆனால் திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. மரம் இருக்குது, அதுக்கடியில் உட்காந்துருக்கோம், நிழல் விழுது அப்படின்னா அது வந்து நார்மல். சப்போஸ் பின்னாடி யாருமே இல்லாமல் முன்னாடி நிழல் விழுது அப்படின்னா, நம்ம என்ன நினச்சி நம்மளால் என்ன கெஸ் பண்ண முடியும்? சம்திங் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சம்திங் இருக்குது, அங்கே இருக்குது, ஆனால் என்ன நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு தானே அர்த்தம். ஏன் பார்க்க முடியல? பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாரும் இல்லை அப்படின்னா என்னென்னா, அந்த விசிபிள் லைட் அவங்க மேலே படணும், அப்சார்ப் ஆகணும், அதுக்கப்புறம் அதை எமிட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கண்ணால், நம்ம ரெட்டினாவால் அதை வந்து சென்சார் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம என்ன இதில் டார்க் மேட்டர் பற்றி, டார்க் எனர்ஜி பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எனர்ஜியை வந்து நம்மளால் அந்த எக்ஸ்பேன்ஷனை தான் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியுதே தவிர,
அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு. இப்போ அந்த ஸ்பின் இப்போ அந்த ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொன்னோம்ல, இங்கே சுற்றுற அதே எக்ஸ்பேன்ஷன் இந்த லாஸ்ட்லேயும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ சம்திங் வேகமாக வந்து ஏதோ மாஸ், இதை விட பெருசாக இருக்க மாஸ் வந்து அந்த கேலக்ஸிஸ் அந்த யூனிவர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு தானே, அந்த இதை வந்து ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போது அது தான் சொல்ல வரோம். அப்போ வந்து டார்க் மேட் டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த 68% ஆஃப் யூனிவர்ஸில் இருக்க அந்த 68% என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு யார், இந்த ஆஸ்ட்ரானமர். அப்போ வந்து யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் ஆஸ்ட்ரானமர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது இதுக்கு பேர், இதுக்கு வந்து லார்ஜ் மாஸ் இருக்குது, அதனால தான் என்ன நடக்குது எல்லாமே கேலக்ஸிஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஹோல்ட் ஆகி அட்ராக்ட் ஆகி அந்த பெரிய மாஸை சுற்றி, அதே கான்செப்ட் தான், அந்த சன்னை சுற்றி மற்ற குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொட்டேட் ஆகிற மாதிரி இந்த டார்க் மேட்டரை சுற்றி தான் எல்லாமே அட்ராக்ட் ஆகியிருக்கு. ஹோல் கேலக்ஸிஸ் எல்லா கேலக்ஸிஸும் ஒட்டுமொத்த எல்லா கேலக்ஸிஸும் இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு இந்த 27% சொன்னோம் இல்லையா, இந்த 27% ஆஃப் டார்க் மேட்டரை டார்க் மேட்டர்னால தான் அட்ராக்ட் ஆகி ஹோல்டு பண்ணி சுற்றிட்டுருக்கு கேலக்ஸிஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போது 2007 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சந்திரா எக்ஸ் டெலஸ்கோப் அப்படின்னு ஒன்று அனுப்பி புல்லட் கேலக்ஸி அப்படின்னு ஒன்று இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் எந்த ஒரு லைட்டும் அப்சார்ப் ஆகிறது கிடையாது. அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, தன்னுடைய கிராவிட்டி, அதாவது வந்து இன்ட்ராக்ட்ஸ் பை கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய கிராவிட்டி மூலியமாக தான் அது வந்து இன்ட்ராக்ட் ஆகிக்குது. எது அந்த டார்க் மேட்டர்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து யூனிவர்ஸை ஒட்டு மொத்தமாக டுகெதராக வச்சுருக்கிறது அது தான் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கிராவிட்டி தான் ஒட்டு மொத்த அந்த டார்க் மேட்டரையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த கிராவிட்டினால தான் அந்த டார்க் மேட்டரை இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வீக்லி இன்ட்ராக்டிவ் மேசிவ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய WIMP அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிக்கலை வந்து அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதில் வந்து படுற லைட்ஸ் எதுவுமே அப்சார்ப் ஆகிறது கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அது வந்து டார்க்காக இருக்குது, அங்கே இருக்கிற எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏதோ இருக்குது ஆனால் அது என்னன்னு நம்மளால் கண்ணுக்கு தெரியல, பட் அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த நிழல் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நமக்கு அதனால் அதை உணர முடியுது. எப்படி அப்படின்னா, அது இன்ட்ராக்ட் பண்ணுற கிராவிட்டியை வச்சு. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, அது ஒரு அந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம போகிற இடையில வழியில் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த தடுக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு அந்த கர்வ் ஆகி போகிற அந்த கிராவிட்டியால் நம்மளால் அதை கெஸ் பண்ண முடியுது சம்திங் அங்கே இருக்குது அப்படின்னு. அது வந்து 26% வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க டார்க் மேட்டர் பொறுத்தவரையிலும். அதே மாதிரி இப்போது நான் காட்டுற விஷயம் வந்து இந்த ஆர்டிக்கலில் வரல, பட் நானாக காமிக்கிறேன். இப்போது July 12 என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஆர்டிக்கலில் வரல, பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹப்பிள் டெலஸ்கோப்னு ஒரு டெலஸ்கோப் இருக்குது, அது இல்லாமல் ஜேம்ஸ் ஹிப் டெலஸ்கோப்னு ஒன்று இருக்குது. ஜேம்ஸ் ஹிப் டெலஸ்கோப் நாசா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜேம்ஸ் ஹிப் டெலஸ்கோப் மூலியமாக நம்மளோட கேலக்ஸிஸ் இருக்குது பாருங்கள், அந்த நம்பர் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃபோட்டோஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, July 12 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹப்பிள் டெலஸ்கோப்பில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோட்டோஸ் இதே தான், இது தான் இந்த ஸ்டார்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டார்ஸு, இதெல்லாம் வந்து கேலக்ஸிஸ், இந்த ஒன்று இந்த தெரியுது பாருங்கள், இதெல்லாம் கேலக்ஸிஸ். இது ஹப்பிள் டெலஸ்கோப்லையா எடுத்த ஃபோட்டோ. இதே வந்து ஜேம்ஸ் ஹிப் டெலஸ்கோப் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, இதுதான் இந்த ஃபோட்டோ தான் அந்த ஜேம்ஸ் ஹிப் டெலஸ்கோப்லேயே எடுத்த ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் தெரியுது நம்ம கண்ணுக்கு. அதாவது வந்து இது ஒரு கேலக்ஸி என்ன சொல்லலாம், இது ஒரு கேலக்ஸி, இது ஒரு ஸ்டார், இந்த மாதிரி இது ஒரு கேலக்ஸி. நம்ம இதில் வந்து என்ன கேலக்ஸியில், மில்கிவே கேலக்ஸியில் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், அதுதான் காட்டியிருக்கேன்.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் கேளுங்கள். தேங்க்யூ. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் டூ ஷேர், லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.